ரசம் அப்படின்னா எதற்கு அந்த மாதிரி ஒரு பெயர் தேர்ந்தெடுத்தீங்க நீங்க? ஓகே, ரசம் ஒரு எவ்ரிடே என்ன சொல்றது, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் தி இந்தியன் மீல் இல்லையா. ஆக்சுவலி ரசம் அப்படின்னா a lot of languages it has different names. சூப்புன்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல, சாருன்னு சொல்றாங்க தெலுங்குல, சாருன்னு கன்னடால சொல்லுவாங்க. சோ இட் இஸ் ஆல் தட் எக்ஸ்ட்ராக்ட், யூ நோ, எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் எனி கைண்ட் ஆஃப் ஹர்ப், அதுதான் ரசம். சோ இது இந்த டாபிக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அண்ட் மோர் ஓவர் வென் யூ சே லேடிஸ், இட்ஸ் ஆல் தி லேடிஸ் ஸ்டஃப் ரைட், வி ஷுட் நோ வாட் ஆர் கிச்சன் கன்சிஸ்ட் ஆஃப். இப்ப இருக்கிற கிச்சன்ல வெறும் மிளகு சீரகத்தை தவிர நம்ம என்னெல்லாம் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, அதெல்லாம் எதுவுமே இல்லை. சோ பேசிக்கலி யூ அண்ட் ஐ, லெட்ஸ், வி ஆர் இன் டு திஸ் ஃபார்மிங் ஃபீல்ட், அண்ட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய we are giving more time to what we lost, right? So adella eduthu varadunala let's tell let's also get more ladies along with us and let them know idella kuda irukku idiyo nam kitchen ku eduthu varalam abindradhuka topic da idu. So rasam endradhu melaga siruvam vendiyo idu mattum illama what all can you get from rasam, endenna sarala edukalam, endenna extract alla edukalam abindradhu, that's the reason we chose rasam. ரசம் நல்ல அருமையான ஒரு விளக்கம். ரசம், இப்ப ரசத்தை வந்து அது அது எந்த காலத்துல தயாரிச்சாங்க, இல்ல அதுக்குன்னு ஏதாச்சும் ஒரு தனிப்பட்ட இது இருக்குதா, ஒரு ஹிஸ்டரி மாதிரி எதுவும் இருக்குதா? சோ அப்படியே when we are going back to history இல்லையா, இது ஆக்சுவலி 16th century ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றாங்க. ரெண்டு விஷயம், ஒன்னு வந்து பாண்டியர் காலத்துல பாண்டியரோட one of the sons, he wasn't well. Odum sella avan ponappo innanamo panni paathaangala, it didn't happen. Hi Sheila, it didn't happen. So avaru pandiyar andha mannar vandu arivicha kingdom la indha madri ye maganukku odum serilla, idhukku yaar vandu oru theervu kudukraangalo, medicine kudukraangalo, idhu seriyagathukku avangalukku oru pai fulla thanga kaasu kudukka pora appdi announce pannaanga. So appo idu apdi throughout the kingdom the word spread, and ஒரு கருணாஸ் அப்படின்ற பிராமணர் ஒருத்தர், அவர் வீட்டுல இருக்கிற மூலிகைகள்லாம் எடுத்துட்டு கிச்சன்ல இருக்கிற சீருவோம் என்னெல்லாம் இருந்துச்சோ எடுத்து ஒரு டிகாஷன் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போய் மன்னர்கிட்ட கொடுத்தாராம். அது கொடுத்த உடனே அந்த உடம்பு சரியாத அந்த பிரின்ஸுக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சா. அப்போ பாண்டிய மன்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணாராம் கிங்டம்ல இந்த மாதிரி திஸ் சுட் பி அ பார்ட் ஆஃப் எவ்ரி டே மீல் அப்படின்னு அப்போ அனௌன்ஸ் பண்ணாராம். இது ஒரு கதை. அதே இட் பிகேம் ரசம்ன்றது ஒரு ராயல்டி மீல் ஆயிருந்தது, இட் பிகேம் எவ்ரிடே ஸ்டோரி ஃபார் ஆல் இண்டியன்ஸ். இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்றாங்கன்னா, மதுரையில சௌராஷ்டிரஸ் வந்தாங்க. சௌராஷ்டிரஸ் வந்தப்போ அவங்க விட்டு போன ஒரு ரெசிபி தான் இந்த ரசம் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் பிரிட்டிஷர்ஸ் வந்து சூப் அப்படின்னு கேட்பாங்களாம். சோ இந்தியன்ஸ் வந்து அது அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாம மிளகு தண்ணி அப்படின்னு சொன்னது, அவங்க மிளகுத்வாணி அப்படின்ற பேர், அது அந்த பிரிட்டிஷர்ஸ் கொடுத்த பேர் மிளகுத்வாணி. தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்டரி ஆஃப் ரசம் அப்படிங்கிறது. வந்து உணவு சாப்பிட்ட பிறகு கடைசியா சாப்பிடுற ஒரு ஒரு ஐட்டமா தான் அது வந்து இருக்கும் நம்மளோட உணவு முறையில. அதுவும் செரிமானத்துக்கு உரிய ஒரு விஷயமா தான் ரசம் பெரும்பாலும் வந்து பயன்பட்டதா நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன். சோ உங்களை பத்தி சொல்லுங்க. அதுக்கப்புறம் லிட்டில் பிட் ஆஃப் என்லைட்மெண்ட், என்னெல்லாம் பண்றோம் நம்ம வாழ்க்கையில, ஏதாச்சும் புரோஜெக்டமா பண்ணோம் அப்படின்னு ஒரு சர்ச்ல போயிட்டு இருக்கோம். ஐ எம் பேசிக்கலி சோஷியல் ஒர்க்கர். ஸோ மை பாத் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் கார்பேஜ் அண்ட் தென் என்னென்ன எங்கெங்கயோ போய் இட் எண்டட் அப் இன் ஃபார்மிங். ஸோ திஸ் இஸ் வேர் ஐ மை பேஷன் இஸ். ஐ ரியலைஸ் தட் ஐ எம் இன் டு திஸ் இன் த இட்ஸ் ஆல்மோஸ்ட் அட் லீஸ்ட் 4 to 5 years ஃபார் மீ டு டிசைட் ஆன் திஸ் அண்ட் யூனோ செட்டில் இன் திஸ். இந்த ஜேர்னில என்ன கத்துக்கிட்டேன்னா, நம்ம நிறைய தொலைச்சிட்டோம் அப்படின்னா I realized, and yeah, this journey is to get whatever we lost. That is my farming journey. In no detail, I'll tell you a lot of calls. Okay.
இன்னைக்கு வந்து நம்ம மூலிகை பத்தி தான் முத ஆரம்பிக்க போறோம். பிகாஸ் ரசம் டாபிக் நீங்க எடுத்ததே வந்து மூலிகைகளை வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கற ஒரு இதலதான் வந்து இந்த டாபிக் எடுத்தீங்க. ஏன்னா நீங்க முதல்லயே சொல்லிட்டீங்க அதுக்கு ரசம்க்கு மெயினா வந்து என்ன ஒரு விளக்கம் அப்படின்னா வந்து சாறு அப்படின்னீங்க. பிகாஸ் வந்து நம்ம பயன்படுத்துற எல்லா மூலிகையிலயும் வந்து அந்த சாறுதான் வந்து நம்ம ஃபுட் பேஸா வந்து நம்ம எப்போதுமே எடுப்போம். எதுவா இருந்தாலும் அது வந்து அப்படிதான் வந்து நம்ம உடலுக்குள்ள வந்து கொண்டு போய் செலுத்துது. சோ அத இத பண்றதால நீங்க இன்னைக்கு வந்து என்ன மூலிகை பத்தி பேசலாம்னு இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மூணு மூலிகையை பத்தி பேச போறோம். அதோட ரீசெண்ட் ஃபேவரட் எனக்கு அப்படின்னா கீழாநெல்லி. கீழாநெல்லி அப்படின்ற மூலிகை ஐட் லைக் டு ஷேர் மை ஸ்கிரீன். ஓ, கீழாநெல்லி பத்தி பேசுறப்போ ஐ ஹவ் ஆல்ரெடி மேட் அ வீடியோ ஆன் திஸ். சுகுணா, இதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த செடி உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதுங்களா? வெள்ளை கீழாநெல்லி. தெர் இஸ் ஆல்சோ திஸ் கரங் கீழாநெல்லி ஆல்சோ. அதுல வந்து பர்ப்ளிஷ் பால்ஸா இருக்கும். போத் ஹாவ் மெடிசினல் வேல்யூஸ். இன்னொரு மேலாநெல்லியும் இருக்கு, அதுக்கு மேலேயும் மேல நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். சோ நெல்லி குட்டி குட்டி நெல்லிக்காயா இருக்கிறதுனால கீழே தே கால் இட் கீழாநெல்லி. இட் ஹாஸ் அ லாட் ஆஃப் நேம்ஸ் தோ. கீழர் நெல்லி, கீழாநெல்லி, அருள் நெல்லி, இங்க நிறைய பேருங்கெல்லாம் போட்டிருக்கேன். மத்தம் லாங்குவேஜஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு, திஸ் இஸ் சயின்டிபிக்லி ப்ரூவன் டு ட்ரீட் ஜாண்டிஸ். Origin வந்து நம்ம ஏசியா தான். There are a lot of ways we can take this as a food. இப்போலாம் என்ன ஆகுதுன்னா, வியாதி வந்த பிறகுதான் வைத்தியம் பாக்குறோம். அப்போல்லாம் நம்ம கிச்சன் எவ்வளவு அழகா இருந்துச்சுன்னா, அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு தடவை இந்த கீழாநெல்லி இருக்கும், ஒரு தூதுவளை இருக்கும். சோ வீக்லி ஒன்ஸ் இதை சாப்பிட்டோம், அட்லீஸ்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் நாட் கெட்டிங் டு தி வர்ஸ் இல்லையா. சோ அதுக்காக இது அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இல்ல, வெறும் மோர்ல இந்த கீழாநெல்லி எடுத்துட்டு ரூட்டோட சேர்த்து எடுத்து அலசி அரைச்சு குடிச்சிட்டோம்னா வாரத்துக்கு ஒரு தடவை ரொம்ப நல்லா இருக்கும். இட் ஒன் சைடட் ஹெட் ஏக், இட் இஸ் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி வைரல், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஸ்கேபீஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அரைச்சிட்டும் போட்டுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம் கூட. ஜாண்டிஸ்க் ஐ டோல்ட் யூ, இட் சயின்டிபிக்லி ப்ரூவன் இது கியூர் பண்ணும் அப்படின்னு, ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஆல் தட். அப்புறம் தலைக்கு யூ கேன் யூஸ் இட் இன் ஹேர் ஆயில். இந்த மீட்டிங் ஆக்சுவலி வெறும் இதை பத்தி பேசாம நம்ம சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லாம, ஹவு கேன் வி இம்ப்ரூவ் ஆர் செல்ஃப் ஆல்சோ. ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா கூட இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது நம்ம அதிகமா பிகாஸ் வி ஆர் இன் டு ஃபார்மிங் ரைட், சோ வி ஹாவ் டு propagate the knowledge of how to grow as well. So idu vandu seeds and the kanja seeds veriya parappi vittale valandrom. Appuram ipo neenga market value pathingna 100 grams 95 rupees vikraga. So a kilo of kiranelli powder is somewhere between 950 to 1400 per kg. Idu nama powder a panni vikkalam, hair oil a vikkalam, then root oil in thaniya irukku. Everything has very good prices. So this is all about the kiranelli. நிறைய benefits இருக்கு. Recipes நீங்க online போனீங்கன்னா நிறைய பேர் குடுத்துருக்காங்க ஆல்ரெடி. சுகுணா இதுல தான் சொல்றீங்களா கிரானலி? ஆமா, இதுல என்னோட தனிப்பட்ட அனுபவம் அப்படின்னு சொன்னா வந்து, நான் என்னோட சைல்ட்ஹுட் காலத்துல வந்து நான் இந்தியாவில பிறந்து பிறந்தது மலேசியா, வளர்ந்தது எல்லாமே வந்து இந்தியால. அப்ப ஒரு டைம்ல வந்து என்னோட மாமாவுக்கு வந்து உடம்பு முடியல, மஞ்சக்காமலைன்னு அப்படின்னு அந்த டைம்ல சிக்க. அப்பெல்லாம் எனக்கு ஒரு 8 வயசுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்க பாட்டி கூட வந்து அப்படியே இந்த வயல் வரப்பு வழியில நடந்து போறப்ப இந்த கீரை அங்கங்க முளைச்சிருக்கும். கீழநெல்லிங்கிறது ஆக்சுவலி வந்து இது வந்து கீழ்வாய் நெல்லி அப்படின்னா வந்து அந்த இலைக்கு கீழே வந்து அந்த சின்ன சின்ன நெல்லிக்காய் வந்து தொங்குறதுனாலதான் அது கீழ்வாய் கீழே வந்து இருக்குங்கிறதாதான் கீழ்வாய் நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்படியே காலப்போக்கில வந்து கீழா நெல்லின்னு வந்து நீங்க சொன்ன மாதிரிதான் நிறைய பெயர்கள் இதுக்கு இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு டைப் இருக்கு, அதாவது கருங்கீழா நெல்லி, தென் நார்மல் வெள்ளை கீழா நெல்லி. வெள்ளை கீழா நெல்லினா இந்த மாதிரி பச்சை இலைகள் கொண்ட கீரை.
சோ இந்த இலை வந்து எல்லாத்துக்குமே பயன்படுத்துவாங்க. இலையில இருந்து அந்த காயில இருந்து அந்த வேர்ல இருந்து வரைக்கும் பயன்பாடு இருக்கு எனக்கு தெரிஞ்சு. சோ அப்ப இந்த கீரை வந்து எங்க பாட்டி அந்த பேரை சொல்லிட்டு இதா கீழநெல்லி, சோ இத வந்து நீங்க எங்கெங்க இருக்கோ எல்லாத்தையும் போடுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சோ அப்ப ஹலோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு விஷ் பாட்டி ஹியர் எ ஹாப்பி பர்த்டே அன்னி. எனக்கும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கீரைநெல்லி பத்தி. அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க லைக் இது வந்து ஜாண்டிஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷலா, அதுக்காக தான் யாராவது ஒரு வீட்டுல யாருக்காவது ஜாண்டிஸ் வந்துச்சுன்னா என்டையர் ஏரியா பீப்புள் அரௌண்ட் தெம் தி சொசைட்டி வில் ட்ரை டு ஹெல்ப் தெம் கெட் திஸ். அண்ட் இது ரொம்ப அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹர்ட் அபவுட் லைக் ரொம்ப சிவியரா ஜாண்டிஸ் இருந்துச்சுன்னா அது கசக்கி ஸ்ட்ரைட்டா கண்ணிலேயே பிழிவாங்க அந்த சாரை. ஸோ அவ்வளோ எஃபெக்டிவா இருக்கும், டைரக்டா அது கண்ணில் போடுவாங்க லைக் வித் இன் லைக் ஆஸ் யூ கேன் சி த டிஃபரன்ஸ் இன் தியர் ஹெல்த் அப்படின்ற மாதிரி. ஸோ தட்ஸ் ஆல் ஐ நோ அபௌட் இட். பட் நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன் லைக் தேங்க் யூ, கிரேட் இன்புட். இவங்க பார்த்து சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா இதை நம்ம எடுத்துட்டு போகணும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இல்லையா? அம்மா சொல்லியிருந்தாங்க, அது கேட்டிருக்கேன். அவ்வளோதான், ஐ நோ அபௌட் இட். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சி ஹவ் இட் கோஸ் திஸ் ஹோல் செஷன், ஸோ அதனால தான் ஜாயின் பண்ணேன். அனுபவங்கள் சொல்ல மாட்டோம் ஒரு இதுல வந்து பேசுறப்பதான் வந்து அது வந்து அது அதோட பலன்கள் என்ன, நம்மள நேரா இதெல்லாம் கண்ணால பாத்துருக்கோம் அனுபவிச்சிருக்கோம். சோ அது வந்து கொண்டு போய் அடுத்த ஜெனரேஷன்ல மத்த மக்களுக்கு இது வந்து கொண்டு போறதுக்குதான் இந்த ரசம் அப்படிங்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணது. சோ சோஃபா எனக்கு கீழநிலையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அடுத்தது வந்து கண்ணுக்கும் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த மூலிகை எதை பத்தி பேசலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? அடுத்து தூதுவளை. தூதுவளை, ஓகே, யா, வெரி இன்ட்ரெஸ்டிங், பியூட்டிஃபுல், ரொம்ப வேகமா வளரும். குட்டியா இவ்வளோ சின்ன தூதுவளை கிடைச்சாலும் போதும், அப்படியே கட் பண்ணி வச்சு அவ்வளோ அழகா வளர்ந்துடும். வளர்ந்துட்டு அப்படியே செரிஸ் மாதிரி குட்டி குட்டி செரி டொமேட்டோஸ் மாதிரி வரும், அதுல அதுதான் விதையா இருக்கும். பர்பிள் பூ இங்க பாத்தீங்கன்னா